தாராபுரம் அருகே உள்ள கோனேரிப்பட்டி பகுதியில் நல்லதங்கால் ஓடை நீர்தேக்க அணைக்கு நிலம் கொடுத்து 170 விவசாயிகள் பிச்சை எடுத்து அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வலியுறுத்தி 13 நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்து பொன்னிவாடி கிராமத்தில் உள்ள நல்லதாங்கால் நீர்த்தேக்க அணை கட்டுமான பணிக்கு நிலம் கொடுத்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி 13வது நாளாக கோனரிப்பட்டியில் இரவு பகலாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காத்திருப்பு பந்தலில் விவசாயிகள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பிச்சை எடுத்து தமிழக அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விவசாயி பாலசுப்பிரமணியன் தெரிவிக்கையில், பொன்னிவாடி கிராமத்தில் உள்ள நல்லதங்கால் ஓடை நீர்தேக்க அணைக்கு கட்டுமான பணிக்காக 150 விவசாயிகளிடமிருந்து 750 ஏக்கர் நிலத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடந்த 1997ஆம் ஆண்டு கையகப்படுத்தி 2000ஆம் ஆண்டு அணை கட்டுமான பணிகளை தொடங்கினர். அப்போது விவசாயிகளிடம் அணை கட்டுவதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டது. நிலம் கொடுத்த விவசாயிகள் உரிய இழப்பீட்டுத் தொகை கேட்டு 2003ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். நீதிமன்றம் தீர்ப்பு வந்தும் தாராபுரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு 24 ஆண்டுகளாக இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் விவசாயிகளை ஏமாற்றி வருகின்றனர். குறைந்தபட்ச முழு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். இதனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாயிகளின் வழக்கை மேல் முறையீடு செய்துள்ளனர். மேல் முறையீட்டை திரும்பப் பெற வலியுறுத்தி பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்த காசை அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்து எங்களது வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும், 24 ஆண்டு காலமாக லஞ்சம் எதுவும் கொடுக்காததால் விவசாயிகளை அதிகாரிகள் வஞ்சிப்பதாகவும், இனியாவது பிச்சை எடுத்த காசில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் எனக் கூறி ஒவ்வொருவரிடம் பிச்சை எடுத்து பணம் திரட்டி வருகிறோம் என இவ்வாறு தெரிவித்தார். அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்து பணத்தை பெறும் போராட்டம் வாழ்வதா நாங்கள் வாழ்வதா எடுத்து வாழ்வதா சுதந்திர பெற்ற நாட்டில எங்களுக்கு இல்ல சுதந்திரம் எங்களுக்கு இல்ல ஜனநாயகம் நிலத்தை புடிங்கி நிலத்தை புடிங்கி 24 வருஷமாச்சு மேல் முறையீடு அதற்கு ஒரு உத்தரவு எங்களுக்கு பாதி காசா
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொன்னிவாடி கிராமம் நல்லதங்கால் அணைக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு 24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 24 ஆண்டுகள் ஆகியும் இழப்பீடு கிடைக்காமல் விவசாயிகள் கடந்த 13/8/2023 முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று இன்று 13வது நாள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய 13வது நாள் காத்திருப்பு போராட்டத்தின் நிகழ்வாக பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம் என்பது தமிழக அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்படும் செய்தி என்னவென்றால், நாங்கள் பிச்சை எடுத்தாவது உங்களுக்கான கையீட்டுத் தொகையை கொடுக்க தயாரில் உள்ளோம், அப்போவாது எங்களுக்கான இழப்பீடு கிடைக்குமா என்ற வருத்தத்திலும் ஏக்கத்திலும் இன்று நாங்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு நாள் மட்டும் பிச்சை எடுத்தால் போதுமா? இன்னும் வரும் காலகட்டத்தில் நான் தொடர்ந்து பிச்சை எடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டுமானோ என்ற கருத்தையும் உங்களுக்கு பதிவு பண்ணிக் கொள்கிறோம். மேல்முறையீடு என்ற தவறான புரிதலை அரசு அதிகாரிகள் மேல்முறையீட்டுக்கு சென்றதன் விளைவாக முழு இழப்பீடு கிடைக்க முடியாத ஒரு சூழலில் நல்லதாங்கால் அணை விவசாயிகள் உள்ளார்கள். அந்த மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அதிகமாக வலியுறுத்தி இன்று பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்தியுள்ளோம்.